பாலம் கட்டும் பணியின் போது ராட்சத இயந்திரம் விழுந்து 14 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் சம்ருதி எக்ஸ்பிரஸ் சாலையில் சாபூர் என்ற இடத்தில் மேம்பாலம் அமைப்பதற்கான 3 கட்ட பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த கட்டுமான பணியில் 2 தூண்களுக்கு இடையில் கான்கிரீட் தளத்தை தூக்கி வைப்பதற்காக கான்கிரீட் பயன்படுத்தப்பட்டன. வழக்கம் போல பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென அந்த ராட்சத இயந்திரம் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த 14 பேர் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மும்பை நாக்பூரை இணைக்கும் எக்ஸ்பிரஸ் சாலையாக இந்த சாலை கட்டப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிரா மாநில அரசால் கட்டப்பட்டு வரும் இந்த சாலைக்கு சம்ருதி மகாமார்க் என்று பெயரிடப்பட்டுள்ளது.